கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்தின் கடைசி நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 20 நம்மளால் மறக்கவே முடியாதுங்க. இந்த உலகமே பார்த்திங்கன்னா மரண ஓலத்தின் சத்தம் கேட்டது. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா தேவன் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்தது. இதுவரைக்கும் வழி நடத்தி இத்தனை ஆண்டுகள் வழி நடத்தது கிருபன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2020 தேவன் நம்மை பாதுகாத்தது மிக 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 கிருபை, விளையற பெற்ற கிருபை என்று நாம் விவரித்து சொல்லலாம். பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்குமே ஆசை என்னன்னா இந்த 21 நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 21 என்னுடைய வாழ்க்கையில் நன்மையானது வர வேண்டும் என்று விரும்புகிறோம். எல்லாவற்றிலும் நான் நன்மையானவைகளை நான் தேட வேண்டும், நன்மையானவைகளை அடைய வேண்டும் நாம் விரும்புகிறோம். இது உண்மையான உங்களுடைய வாஞ்சை. ஆண்டவரும் அதை தான் விரும்புகிறார். ஆனால் அந்த நன்மையானதை நாம் தேடிக்கொள்ள, நன்மையானதை நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று வேதவசம் சொல்லுகிறது. நமக்கு மிக முக்கியமான தேவை என்ன? புதிய ஆண்டில் புதிதாய் நாம் மாற வேண்டும், பழையவைகளை நம்மை விட்டு ஒழிக்க வேண்டும். இந்த 20 நான் எப்படி இருந்த நன்மையை வழங்கினார் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. தாவீதை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார், இவர்
தேவன் இதயத்திற்கு ஏற்றவன். சோ சுத்த இருதயம் உள்ள தாவீது அவர்தான் இந்த வசனத்தையும் சொல்லுகிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலனுக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். தாவீது சுத்த இருதயத்தோடு இருந்தார். தாவீது ராஜாவாக மாற்றப்பட்டார். ஓ ரூத் பாத்தீங்கன்னா உலகத்தை வெறுத்து தன் மாமியாரோடு பாட அனுபவிக்கவும் பாத்தீங்கன்னா அந்த மாமியாரோடையே தியாகத்தோடு வாழுகிறதை தெரிந்து கொண்ட அந்த சுத்த இருதயம் உள்ள ரூத் பாத்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா இயேசுவுக்கு பாட்டியா மாறினாக. ஓ உத்தமனாய் நடந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் உத்தமனா நடந்தேன்னு. ஓ உண்மைதா, உன் உத்தமத்தை பார்த்து உனக்கு வருடத்தை நன்மையால் முடிசூடுகிறேன் என்று சொல்லி எசேக்கியாவின் வாழ்க்கையில தேவன் நன்மையாய் ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில அவர் உத்தமனாய் நடந்த அந்த சுத்த இருதயம் அவருக்கு இருந்ததுனால பிசாசின் எப்பேற்பட்ட போராட்டம் எப்பேற்பட்ட சோதனையும் கூட யோபு ஜெயித்தவராய் மறுபடி பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவராய் அவருக்கு நன்மை நடந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 21 உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறணுமா? இந்த 21 தேவனிடத்திலிருந்து நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா? ஒருவேளை இந்த 21 உலகத்துல எது வேணாலும் நடக்கலாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா தேவனுடைய கிருபை பலன் ஆசீர்வாதம் வழி நடத்துதல் அவருடைய பிரசன்னம் அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்றால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கிற பாவ குணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கழுவி இயேசுவின் ரத்தத்தால் கழுவுங்கள். உங்களை உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க, ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதுங்க, நான் என்னென்ன செய்த மனிதனோடு உறவு, தேவனோடு உறவு, உலகத்தோடு எனக்கு இருந்த சிநேகம், என் நாவின் பாவம், இவைகளிலிருந்து நம்மை சுத்திகரித்து சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நல்ல தேவனோடு இந்த 21 ஆரம்பித்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழுங்கள் என்று உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.